ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ரோஷன்லி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிமிஷன்ஸ் பைலட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இக்னோர் நெகட்டிவிட்டி. அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கவுண்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக காட்டும். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சைக்கிள். சைக்கிளை பற்றி எங்களுக்கே தெரியும், நீ என்னடா சொல்ல போகிற புதுசான்னு கேட்குறீங்க. அண்ட் அது எனக்கு புரியுது. பட் ஆனால் சைக்கிளை பற்றி நீங்கள் நினைக்கிறத நான் சொல்ல போகிறது, நீங்கள் நினைக்காத ஒன்று தான் சொல்ல போகிறேன். சைக்கிள் நம்ம கூட 200 வருஷமாக இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ அதில் என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி சைக்கிள் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலான்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சைக்கிள் 1790ஸில் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சைக்கிள் தான் நம்ம உலகத்தில் ஃபஸ்ட்டு வந்த டூ வீலரும் கூட. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு வந்த டூ வீலரில் பெடல் கிடையாது, ஹேண்டில் பார்ஸ் கிடையாது, சீட் கூட கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு உடன் பலகை. உடன் பலகையில் ஒரு ஜாயின்ஸ் எல்லாம் வச்சு பண்ணி ரெண்டு டயர் இருந்துரு. அண்ட் அதோட இமேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடியே போட்டுட்ருப்பேன். இப்போ ஆல்ரெடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து தான் இப்போ வந்தது செகண்ட் ஜென்ரேஷன் சைக்கிள். இது வந்து ஏர்லி 18th, அதாவது 1818 தான் இந்த சைக்கிளை வந்து டெவலப் பண்ணாங்க, அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் சைக்கிள்ஸ். இதில் வந்து ஹேண்டில் பேர் வச்சாங்க, சீட் வச்சாங்க, ஸோ தட் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைடிங்க்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுலேயும் ஒரு டிமெரிட் இருந்துச்சு, நம்ம காலால் தள்ளி தள்ளி போகிறது. அண்ட் அதுக்கடுத்து ஒருத்தர் வந்து சைக்கிளை வந்து பெடல் உருவாக்குனார், ப்ரொப்பலர் ஷாஃப்ட் பெடல். அதை வச்சு தான் அடுத்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த சைக்கிளில் ஒரு டிமெரிட் இருந்துச்சு, ஸோ அதில் பிரேக் கிடையாது. ஃபஸ்ட்டு டூ வீலர் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் ஆனதே அவர் டெவலப் பண்ண சைக்கிளில் அவருக்கு தான் நடந்துச்சு. அண்ட் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாக பப்ளிஷும் ஆச்சு நியூஸ் பேப்பர்ஸில். அண்ட் அதுக்கடுத்து வந்தது தான் ஃபோர்த் ஜென்ரேஷன் சைக்கிள். அந்த சைக்கிளில் ஃப்ரண்ட் வீல் பெருசாகவும் பேக் வீல் குட்டியாகவும் இருக்கும், ஹேண்டில் பேர் பிரேக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு டிமெரிட், அது ஃப்ரண்ட் வீல் பெருசாக இருந்ததுனால எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த சைக்கிள். ஸோ எல்லாராலையும் அதை ஈஸியாக ஓட்ட முடியல. அதுக்கடுத்து தான் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் சைக்கிள். அதுதான் இருக்கிறதுலே எல்லா டூ வீலர்ஸ் ஆர் எல்லா சைக்கிள்ஸ்லையும் பக்காவான ஆர் பர்ஃபெக்ட் டிசைனில் இருந்துச்சு. அந்த சைக்கிளோட டிசைனை தான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சைக்கிளில் தான் கிராங்க், ஸ்ப்ராக்கெட், செயினோட கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அந்த சைக்கிள் வேர்ல்டு வாரில் ரொம்பவே உதவச்சு. ஏன்னா ஃபினான்ஷியலாக எல்லாருமே டவுன் ஆனாங்க வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்கும்போது. அண்ட் பெட்ரோல், டீசல், குதிரைக்குலாம் வெக்கோல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் எல்லாமே அவைலபிளாக கிடைக்கல. ஸோ சைக்கிள்னா எல்லாராலையும் எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு லாரி ஆர் ஒரு காரால் போக முடியாத இடத்துல கூட சைக்கிளை வச்சு நம்மளால் போக முடியும். அதனால் அதை வந்து சைக்கிள் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு வேர்ல்டு வார் அப்போ. அண்ட் அதுக்கடுத்து இப்போ நம்ம மாடர்ன் டே சைக்கிள்ஸ்க்கு வரோம்னா, அப்படியே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சைக்கிளை கொஞ்சமாக ஆல்டர் பண்ணி தான் இப்போ இருக்க மாடர்ன் டே சைக்கிள்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த மாடர்ன் டே சைக்கிள்ஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, ஆனால் மெயினாக மூணு கேட்டகரி தான். அந்த மெயின் கேட்டகரிஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ரோட் பைக்ஸ், செகண்ட் எம்டிபிஸ், தேர்ட் ஹைப்ரிட். ஹைப்ரிட்டை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஹைப்ரிட்னா எதுவும் இல்லை, ரோட் பைக்ஸ் அண்ட் எம்டிபிஸ் ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணி மேங்கில் பண்ணி செஞ்சது தான் ஹைப்ரிட்ஸ். அண்ட் ரோட் பைக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹை ஸ்பீட் காக யூஸ் பண்ணுற பைக்ஸ் தான் ரோட் பைக்ஸ். அந்த சைக்கிளில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த சைக்கிள் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் அதோட டயர்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதாவது என்னோடய 1.5 விரல், இந்த 2 விரல் சேர்ந்த அளவு கூட இருக்காது அது, அதாவது இந்த அளவு தான் இருக்கும் அதோட டயர். அண்ட் அது ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும் ரோடில் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஏரோடைனமிக்லாக அது பர்ஃபெக்டான ஒரு கான்செப்ட். அண்ட் அடுத்து எம்டிபி. எம்டிபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து
மவுண்டைன் டெரெயின் பைக்ஸ். அதோட பேர் சொல்கிற மாதிரியே அது மவுண்டெயின்ஸ் ஆர் அன்இவன் டெரெயின்ஸ், மண் கல் ஜல்லி எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்க பைக்ஸ் தான் எம்டிபிஸ். எம்டிபிஸை நம்ம ரோட்டில் ஓட்ட முடியும், பட் ஆனால் அது வந்து நம்மளோட எனர்ஜியை ரொம்ப கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் அதை ரோட்டில் ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லோரும். அதே ரோட் பைக்ஸ் எடுத்திருந்து எம்டிபி அதாவது மவுண்டைன் டெரெயின்ஸில் யூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, மண்ணில் போய் வீல்ஸ் மாற்றிக்கும், அண்ட் அதோடய ஃப்ரேம் வந்து எம்டிபி அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே இருக்காது, சைக்கிளே இருக்காது நீங்கள் எம்டிபி மாதிரி அதை யூஸ் பண்ணிங்கன்னா. அண்ட் எம்டிபியில் ஷாக் அப்சர்வர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது உங்களுக்கு வர ஃபோர்ஸை அது அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த அப்சார்பர்ஸ். அண்ட் அடுத்து ஹைப்ரிட்ஸ், ஹைப்ரிட்ஸில் வந்து ஹைப்ரிட்டே ரெண்டு மிக்ஸ் ஆனது, அதுலேருந்து ரெண்டு வந்திருக்கு. அதில் ஹைப்ரிட் ரோட் அண்ட் எம்டிபி ரெண்டுக்குமே ரெண்டு கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஹைப்ரிட்டில் இருக்க ரோடில் வந்து டயர் கொஞ்சம் திக்காக இருக்கும், அண்ட் ஹைப்ரிட்டில் இருக்க எம்டிபியில் வந்து டயர் கொஞ்சம் மெலிசாக இருக்கும். ஸோ தேட் ரெண்டுத்தையுமே ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று நாலாவதாக ஒன்று இருக்குது, அதுதான் எலக்ட்ரிக் பைக்ஸ். எலக்ட்ரிக் மோட்டாரை ஹப்பில் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்ட வைப்பாங்க, அவ்வளோதான். அண்ட் சைக்கிள்ஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதில் இந்த நாலு தான் மேஜரான கேட்டகரிஸ். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போது உங்களுக்கு என்ன மாதிரி சைக்கிள் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் அட்வென்ச்சரஸ் லவராக இருந்தீங்கன்னா கோ வித் அன் எம்டிபி. அண்ட் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் இல்லை ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கோ வித் ரோட். ஆர் உங்களுக்கு வந்து ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹைப்ரிட் எம்டிபி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து ஷாக் அப்சர்வர்ஸ் இருக்கும், ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா டெரெயின்ஸ்க்கும். அதே மாதிரி ஹைப்ரிட் எம்டிபி தான் ரோட்லலாம் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸ் வந்து ஹைப்ரிட் எம்டிபி தான். இப்போது ஹைப்ரிட் ரோடு எடுக்கிறோன்னா அது வந்து ஓரளவுக்கு அக்ரெசிவ் போஸ்டராக இருக்கும், ஸோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இதுனா ஃப்ளாட் ஹேண்டில் பேர், உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். Until then, Roshan Lee signing off. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க கமெண்ட்ஸில் என்னென்ன நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் ரெக்டிஃபை பண்ணிப்பேன். Until then, டாடா, பை பை.